முக்கிய செய்திகள். காஷ்மீர் ஹரியானாவில் ஆட்சியை பிடிக்கப் போவது யார்? சற்று நேரத்தில் தொடங்குகிறது வாக்கு எண்ணிக்கை. சாம்சங் தொழிலாளர்களின் 14 கோரிக்கைகள் ஏற்பு, முத்தரப்பு பேச்சில் உடன்பாடு ஏற்பட்டதாக தமிழக அரசு அறிவிப்பு. இசை நீரூற்று லேசர் கண்காட்சியுடன் கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைப்பு. பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் கூடிய பூங்காவை திறந்து வைத்தார் ஸ்டாலின். புதுக்கோட்டை, தஞ்சை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு மிக கனமழை எச்சரிக்கை. தெற்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் வெளுத்து வாங்கும் பருவமழை. வணக்கம். வணக்கம். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் எண்ணப்படுகின்றன. காஷ்மீரில் 90 தொகுதிகளுக்கு செப்டம்பர் 18, 25 மற்றும் அக்டோபர் 1 தேதிகளில் 3 கட்டங்களாக நடைபெற்ற தேர்தலில் 63.45% வாக்குகள் பதிவாகின. இந்த தேர்தலில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டன. பாஜக, மக்கள் ஜனநாயக கட்சி ஆகியவை தனித்து களமிறங்கின. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி பெரும்பான்மைக்கு அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என்றும், எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை கிடைக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் 10 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் ஆட்சி அமைக்கப் போவது யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாஜக ஆட்சி அமைப்பதை தடுக்கும் வகையில் காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணிக்கு ஆதரவு அளிக்கப்படும் என்று மக்கள் ஜனநாயக கட்சித் தலைவரும் காஷ்மீர் முன்னாள் முதலமைச்சருமான திருமதி மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். இதனை வரவேற்றுள்ள முன்னாள் முதலமைச்சரும் தேசிய மாநாட்டு கட்சித் தலைவருமான திரு ஃபருக் அப்துல்லா, மக்கள் ஜனநாயக கட்சியின் ஆதரவு தேவைப்படாவிட்டாலும் அவர்கள் அளித்தால் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியுள்ளார். ஆனால் காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் வரை யாரும் ஆட்சி அமைக்க முன்வர வேண்டாம் என்று அவாமி இத்திஹாத் கட்சித் தலைவர் திரு இன்ஜினியர் ரஷீத் அரசியல் கட்சிகளுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்நிலையில் பாஜகவைச் சேர்ந்த 5 பேரை நியமன எம்எல்ஏக்களாக ஜம்மு காஷ்மீர் ஆளுநர் நியமித்துள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இது மக்களின் தீர்ப்புக்கு எதிரானது என்று காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370வது சட்டப்பிரிவு 2019 ரத்து செய்யப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்னும் சற்று நேரத்தில் எண்ணப்பட உள்ளதால் ஆட்சியை பிடிப்பது யார் என்பது சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும். இதனிடையே 90 தொகுதிகளை கொண்ட ஹரியானா சட்டப்பேரவைக்கு கடந்த 5 தேதி நடைபெற்ற தேர்தலில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. அதிக இடங்களில் வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் தெரிவித்துள்ள நிலையில், 10 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றும் முனைப்பில் தேர்தல் முடிவுகளை எதிர்நோக்கி அக்கட்சியின் தலைவர்களும் தொண்டர்களும் உள்ளனர். தொழிலாளர்களின் 14 கோரிக்கைகளை சாம்சங் ஏற்றுக்கொண்டுள்ளதை அடுத்து முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரத்தில் செயல்பட்டு வரும் இந்த தொழிற்சாலையில் பணியாற்றும் ஊழியர்கள் தொழிற்சங்கம் தொடங்க அனுமதிக்க வேண்டும், ஊதிய உயர்வு, விடுப்பு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 29 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்களின் போராட்டம் தொடர்பாக தொழிலாளர் நலத்துறை ஆணையர் தலைமையில் நடைபெற்ற பல கட்ட பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தன. இந்நிலையில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல்படி அமைச்சர்கள் திரு தாமு அன்பரசன், திரு TRB ராஜா, திரு CV கணேசன் ஆகியோர் தொழிலாளர் நலத்துறை ஆணையர் முன்னிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் முத்தரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இந்த பேச்சுவார்த்தையில் 14 முடிவுகள் எட்டப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. அதன்படி தொழிலாளர் குழுவுடன் ஆலோசித்து ஊதியத்தை உயர்த்துவதற்கான நடவடிக்கையை சாம்சங் நிறுவனம் மேற்கொள்ளும். இடைக்கால சிறப்பு ஊக்கத்தொகையாக மாதம் 1க்கு 5000 ரூபாய் வழங்கப்படும் என்றும், இந்த மாதம் முதல் அடுத்த ஆண்டு மார்ச் வரை அமலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏசி பஸ் 5 பஸ் தான் இருந்தது. இன்றைக்கு 108 பேருந்துகளிலும் ஏசி மயமாக்குகிறோம் என்று வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். தொழிலாளர் யாரும் இறந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு உடனே 1 லட்ச ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது இல்லாமல் கூலி, அது சம்பளம் இந்த மாதத்துலேருந்தே 5000 ரூபாய் உயர்த்தி தருவதாக சொல்லியிருக்காரு. இப்படி 14 கோரிக்கையை அதன் நிறுவனம் ஒத்துக்கொண்டு சென்றிருக்கிறது. அரசின் கோரிக்கையை ஏற்று தொழிலாளர்கள் இன்று முதல் வேலைக்கு திரும்புவார்கள் என்று நம்புவதாக திரு அன்பரசன் கூறினார். இந்நிலையில் இந்த பேச்சுவார்த்தையின் முடிவுகளில் தங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று CITU சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் கூறியுள்ளனர். எனவே தங்கள் சங்கத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னையில் பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார்.
சென்னை கத்தீட்ரல் சாலையில் செம்மொழி பூங்காவிற்கு எதிரில் தனியார் ஆக்கிரமிப்பில் இருந்து மீட்கப்பட்ட 6.09 ஏக்கர் நிலத்தில் இந்த பூங்கா அமைக்க கடந்த பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இதனை வழக்கமான பூங்காவாக இல்லாமல் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் கூடிய பூங்காவாக அமைக்க தமிழ்நாடு அரசு திட்டமிட்டது. இதற்காக வேளாண் அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் மற்றும் அதிகாரிகள் சிங்கப்பூர் சென்று அங்கு உள்ள பூங்காக்களை பார்வையிட்டு அது போன்று அமைக்க திட்டமிட்டனர். அதன்படி 45.99 கோடி மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார். பின்னர் கலைஞரின் சிலையை திறந்து வைத்த அவர் தோட்டக்கலை அருங்காட்சியகம் மற்றும் 3D அறை ஆகியவற்றை பார்வையிட்டார். இதன்பின் அங்குள்ள செல்ஃபி பாயிண்டில் திரு ஸ்டாலின் புகைப்படம் எடுத்துக் கொண்டார். பின்னர் அயல் நாட்டு பறவையகத்தை பார்வையிட்ட அவர் பறவைகளுக்கு உணவளித்தார். இதையடுத்து இசை நீரூற்று, லேசர் கண்காட்சி ஆகியவற்றையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். பூங்காவில் அமைக்கப்பட்டுள்ள சிறுவர்களுக்கான ரயில் வண்டி சேவையை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். குழந்தைகளுக்கான ரயில் வண்டி சேவையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த பூங்காவில் உள்ள ஜிப்லைன், கண்ணாடி மாளிகை, நீராவி நடைபாதை ஆகியவை சிறந்த பொழுதுபோக்கு அம்சங்களாக உருவாக்கப்பட்டுள்ளன. கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை பார்வையிடுவதற்கான நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதர சிறப்பு அம்சங்களை பார்வையிட தனித்தனியே கட்டணம் வசூலிக்கப்படும். புதுக்கோட்டை, தஞ்சை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் பட்டினப்பாக்கம், அடையாறு, வேளச்சேரி, அண்ணாநகர், தியாகராயநகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இரவு தொடங்கி அதிகாலை வரை மழை விட்டுவிட்டு பெய்தது. பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்களில் மழை கொட்டியது. மானாவாரி பயிர்களை காப்பாற்ற இந்த மழை உதவும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர். திருச்சியில் நேற்று 2 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. ஸ்ரீரங்கம் கோயிலை சுற்றிலும் சூழ்ந்த தண்ணீரால் பக்தர்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். தேனி மாவட்டம் சின்னமனூரில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. கொடைக்கானல் அருகே அடுக்கம்பாறையில் பெய்த மழையில் அடித்து வரப்பட்ட பெரிய கற்கள் பெரியகுளம் செல்லும் சாலையில் விழுந்ததால் போக்குவரத்து சிறிது நேரம் பாதிக்கப்பட்டது. மேலூர் அருகே செம்மினிப்பட்டி அரசு பள்ளிக்குள் மழைநீர் புகுந்தது. இதனால் மாணவ மாணவிகள் அவதிக்கு உள்ளாகினர். கனமழை காரணமாக வத்தலக்குண்டு அருகே உள்ள 57 அடி உயர மஞ்சளாறு அணை முழு கொள்ளளவை எட்டியது. இதையடுத்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதிகளில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டது. ஆற்றின் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் பேரூராட்சி அருகில் உள்ள சமுதாயக்கூடம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் அங்கு சென்று பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் பரவலாக மழை பெய்தது. உடுமலைப்பேட்டை அருகே திருமூர்த்தி மலையில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தால் அமனலிங்கேஸ்வரர் கோயிலை மழைநீர் சூழ்ந்தது. தொடரும் மழை காரணமாக கோயிலுக்கும் பஞ்சலிங்க அருவிக்கும் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. குமாரபாளையம் பகுதிகளில் பெய்த மழை காரணமாக நடவு பணிகளை தொடங்க உள்ள விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், விருதுநகர், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. நாளை மறுநாள் புதுக்கோட்டை, தஞ்சை, ராமநாதபுரத்திலும் வரும் 11ஆம் தேதி புதுக்கோட்டை, தஞ்சை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசின் மக்களை தேடி மருத்துவ திட்டத்திற்கு ஐநா அமைப்பின் விருது வழங்கப்பட்டுள்ளதற்கு மகிழ்ச்சி தெரிவித்துள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் திராவிட மாடல் அரசின் திட்டத்திற்கு உலக அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தை திமுக அரசு தொடங்கியது.
இந்த திட்டத்தின் மூலம் கிராமப்புற மக்களின் வீடுகளுக்கே சென்று இரத்த அழுத்தம், நீரிழிவு போன்ற நோய்களுக்கு பரிசோதனைகள் செய்து அதற்கான மருந்துகள் வழங்கப்படுகின்றன. பிசியோதெரபி சிகிச்சையும் வழங்கப்படுகிறது. இந்நிலையில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பின் 2024 ஆண்டிற்கான யுனைடெட் நேஷன் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு வழங்கப்பட்டுள்ளது. இதனை எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின், தமிழ்நாட்டில் ஒவ்வொருவரது இல்லத்திற்கும் சென்று மருத்துவ சேவைகளை வழங்கும் திட்டம் சமூகத்தில் ஏற்படுத்தியுள்ள தாக்கத்தின் அடையாளமாகத்தான் ஐநா அமைப்பு விருது வழங்கி கௌரவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். திட்டத்தை சிறப்பான முறையில் செயல்படுத்தி கண்காணித்து மேம்படுத்தி வரும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியனை பாராட்டியுள்ள முதலமைச்சர், துறை செயலாளர், மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை பணியாளர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். சிறப்பான இந்த திட்டம் மேலும் சிறப்பாக செயல்பட உறுதி செய்வோம் என்றும் திரு ஸ்டாலின் பதிவிட்டுள்ளார். துணை முதலமைச்சர் திரு உதயநிதியும் மருத்துவத்துறைக்கும் சுகாதார பணியாளர்களுக்கும் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிற மாநிலங்களை ஒப்பிடுகையில் போதைப் பொருள் பரவல் குறைவாக உள்ள பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு என காவல்துறை இயக்குநர் திரு சங்கர் ஜிவால் விளக்கம் அளித்துள்ளார். இத்தொடர்பாக அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், தமிழகத்தில் போதைப் பொருள் கடத்தல், விற்பனை, பதுக்கல் தொடர்பாக 2022 645 பேர், 2023 504 பேர், 2024 ஆகஸ்ட் வரை 533 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு போதைப் பொருள் வழக்கில் தொடர்புடைய நபர்களின் 8949 வங்கிக் கணக்குகளில் 18.03 கோடி ரூபாய் முடக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அண்டை மாநிலங்களில் இருந்து தமிழகத்திற்கு போதைப் பொருட்கள் கடத்தப்படுவது தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதுடன் கல்வி நிறுவனங்களில் 18,000 மேற்பட்ட போதைக்கு எதிரான குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு கடந்த மாதம் வரை 641 வழக்குகளில் 1965 கிலோ கஞ்சா, 10,634 போதை மாத்திரைகள், 35,500 கிலோ மற்ற மருந்துகள், மெத்தம்பெட்டமைன், ஆம்பெட்டமைன், கஞ்சா சாக்லேட்டுகள் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு தமிழகம் முழுவதும் 1148 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் போதைப் பொருள் தொடர்பாக 37 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு ஜார்க்கண்ட், ஆந்திரா, மேற்கு வங்கம், அருணாச்சல பிரதேசம் என 6 பிற மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் உட்பட 52 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சமீப காலமாக தமிழகத்தில் போதைப் பொருள் பரவலாக இருப்பதாக சில குற்றச்சாட்டுகள் எழுந்தன. ஆனால் தரவுகளின் அடிப்படையில் ஆய்வு செய்ததில் போதைப் பொருள் பரவல் குறைவாக உள்ள பாதுகாப்பான மாநிலங்களில் தமிழ்நாடும் ஒன்று என மத்திய அரசு மேற்கொண்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. அதன்படி கஞ்சாவின் பயன்பாடு தமிழகத்தில் 0.1% மட்டுமே. இது தேசிய சராசரியான 1.2% விட மிக குறைவு. அதேபோல் தமிழகத்தில் ஓபியம் வகை போதைப் பொருள் பயன்பாடு 0.26% ஆகும். இது தேசிய சராசரியான 2.06% விட மிக குறைவு. இதேபோல் மனமயக்க மருந்துகளின் பயன்பாடு 0.3%. இது தேசிய சராசரியான 1.08% விட மிக குறைவு. தமிழகத்தில் போதைப் பொருட்களின் பரவல் மிகவும் குறைவாக உள்ளது என்பதை இந்த புள்ளி விவரங்கள் தெளிவாக எடுத்துக் காட்டுவதாக டிஜிபி கூறியுள்ளார். நாடு முழுவதும் தக்காளி விலை கடுமையாக உயர்ந்துள்ளதால் இல்லத்தரசிகள் கவலையடைந்துள்ளனர். ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களில் அதிக அளவு தக்காளி உற்பத்தி செய்யப்படுகிறது. தற்போது பருவம் தவறிய மழை மற்றும் வைரஸ் தாக்கம் காரணமாக இந்த மாநிலங்களில் தக்காளி விளைச்சல் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரத்து குறைந்து தக்காளி விலை பல மடங்கு அதிகரித்துள்ளது. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் தக்காளி விலை கிலோ 120 மேல் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதேபோல் தெலுங்கானா மாநிலத்தில் கடந்த மாதம் 1 கிலோ தக்காளி 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட நிலையில் தற்போது 100 ரூபாயாக அதிகரித்துள்ளது. டெல்லியில் உயர்ந்து வரும் தக்காளி விலையை கட்டுப்படுத்த மத்திய உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் சார்பில் மானிய விலையில் மக்களுக்கு தக்காளி விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வேன் மூலம் 1 கிலோ தக்காளி 65 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மண்டிகளில் இருந்து தக்காளியை நேரடியாக கொள்முதல் செய்து மானிய விலையில் தக்காளி வழங்கப்படுகிறது. இதேபோல் நாடு முழுவதிலும் உள்ள ரயில் நிலையங்கள், பேருந்து நிலையங்கள், மக்கள் கூடும் இடங்களில் மானிய விலையில் தக்காளி விற்பனை செய்யவும் மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டையே உலுக்கிய சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் காவல் நிலையத்திற்குள் காவலர்கள் தாக்கியதால் தான் அவர்கள் இருவரும் உயிரிழந்ததாக விசாரணை அதிகாரியாக இருந்த டிஎஸ்பி அனில்குமார் பரபரப்பு சாட்சியம் அளித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ்,
அவரது மகன் பென்னிக்ஸ் ஆகியோர் போலீஸ்காரர்கள் தாக்கியதில் உயிரிழந்தனர் என்பது வழக்காகும். 2020 June 19 இரவு அரங்கேறிய இந்த கொடூர சம்பவத்தில் முக்கிய காவல் அதிகாரிகள் உள்பட 9 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு குற்றஞ்சாட்டப்பட்ட காவல் அதிகாரிகள் மீது முதல்கட்டமாக 2027 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. இரண்டாம் கட்டமாக 400 பக்க குற்றப்பத்திரிகையும் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. 104 பேரிடம் சாட்சியங்கள் பதிவு செய்யப்பட்டு வரும் நிலையில் அப்போது சிபிசிஐடி விசாரணை அதிகாரியாக இருந்த டிஎஸ்பி அனில்குமார் 51 நபராக சாட்சியம் அளித்தார். பென்னிக்ஸ், ஜெயராஜ் ஆகியோர் காவல் நிலையத்தில் காவலர்கள் தாக்கியதால் தான் உயிரிழந்தனர் என்று அவர் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த வழக்கின் விசாரணை அதிகாரியான சிபிஐ சேர்ந்த விஜயகுமார் சுக்லா இந்த மாதம் 16 சாட்சியம் அளிக்க இருக்கிறார். இவரிடம் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர்கள் குறுக்கு விசாரணை நடத்த உள்ளனர். இந்த குறுக்கு விசாரணை முடிய 2 ஆகும் என்று தெரிகிறது. அதன் பின்னர் 4 தீர்ப்பு வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. ஒலிம்பிக்ஸ் போட்டிக்கு தகுதி பெற்ற நாட்டின் முதல் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை என்ற பெருமை கொண்ட தீபா கர்மாகர் ஓய்வை அறிவித்துள்ளார். 31 வயதாகும் தீபா இதனை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். இந்த முடிவு தனக்கு எளிதானது அல்ல என்றாலும் இது சரியான நேரம் என குறிப்பிட்டுள்ளார். தமக்கு 5 இருக்கும் போது ஜிம்னாஸ்டிக் போட்டிகள் மீது ஈர்ப்பு வந்ததாக தெரிவித்துள்ள தீபா, ஆனால் தட்டையான பாதங்களால் ஒருபோதும் ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை ஆக முடியாது என்று பலரும் விமர்சித்ததாக கூறியுள்ளார். இந்த எதிர்மறை கருத்தே தம்மை ஊக்குவித்ததாக கூறியுள்ள தீபா இன்று தனது சாதனைகளை கண்டு மிகவும் பெருமைப்படுவதாக தெரிவித்துள்ளார். கடந்த 2016 ரியோ ஒலிம்பிக்ஸில் ஜிம்னாஸ்டிக் போட்டியில் கலந்து கொண்ட ஒரே இந்திய வீராங்கனையான தீபா கர்மாகர் இறுதிப் போட்டிக்கு முன்னேறி சக வீராங்கனைகளை வியக்க வைத்தார். ஆனால் 4 இடம் பிடித்த தீபா துரதிருஷ்டவசமாக வெண்கலப் பதக்கத்தை இழந்தார். மீண்டும் முக்கிய செய்திகள். பெரும் எதிர்பார்ப்புக்கிடையே ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவை தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி தொடங்கியது. தொழிலாளர்களின் கோரிக்கைகளை சாம்சங் ஏற்றுக்கொண்டதை அடுத்து பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை, தஞ்சை, ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கு நாளை மறுநாள் மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.